ஹலோ கைஸ், கொரோனா டைம் ஜிம்மு கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து வயிற்றில் வந்து தொப்பை போடாமல் அப்டாமன் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ கொடுக்குற அந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் சிம்பிள் ஒர்க் அவுட், ரெண்டே ஒர்க் அவுட் தான். இந்த ரெண்டு ஒர்க் அவுட் வந்து வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும். இந்த கோர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தடாகவே வச்சுருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் வந்து கோரில் வந்து ஸ்ட்ரைட்டாக நல்லா அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? கோர் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட்டு இங்கே பழக பழக ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் வரவே வராது, ரொம்ப திணறும். அந்த கால் வரும், கை வராது, தலை வரும், அந்த பக்கம் லோயர் வந்து மேலே வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பழக பழக தான் சரியாகும். ஸோ வீட்டில் சும்மா வெட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சம்மர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிள் ஒர்க் அவுட் தான், பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டில் படுத்துட்டு லெக் வந்து மேலே ரைஸ் ஆகிடணும். அதுக்கு பிறகு தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு அப்படியே க்ரன்ச், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, லெக் தூக்கிடணும், அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முடிச்சுட்டு அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, சூப்பர். ஓகே, இந்த ஒர்க் அவுட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேக்கு, நம்ம பேக்கு இந்த முதுகு பக்கமும் அதே மாதிரி லோயர் இந்த காலும் வந்து ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கணும், கீழே டச் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் கிளியர் கோர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஒர்க் அவுட் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டப்பட தான் செய்யும், தொடர்ச்சியாக பண்ண தான் வரும். இந்த டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க, பேக்கும் வந்து கீழே படக்கூடாது, இதுவும் வந்து லோயரும் வந்து கீழே படக்கூடாது. ரெண்டுமே ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும், ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, கீழே வந்து இந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும். மிதக்கிற இதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஃப்ளோட்டிங் மெத்தடில் இருக்கணும். ஓகேவா? ஓகே, அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதே மாதிரி போடுங்க. ஓகேவா? ஆப்ஸுக்கு 10 ஒர்க் அவுட்டு 15 ஒர்க் அவுட்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஆப்புக்கு இந்த 2 ஒர்க் அவுட்டே நீங்கள் கிளியராக பண்ணீங்க ஒரு நாளைக்கு. ஒரு செட்டுக்கு ஃபஸ்ட்டு செட்டு வந்து பொதுவாகவே ஒரு 5 செட்டு போடணும், 10 10 கவுண்ட் வச்சு 5 செட். அதாவது அது மொதல் ஒன்று கொடுத்தோம்ல, அது ஒரு 10, அப்புறம் ஃபுல்லாக க்ரன்ச் பண்ணுறது 10, மொத்தம் 20. அப்போ ஒரு செட்டுக்கு 20 வச்சு 5 செட்டு போடணும், 100 கவுண்ட்ஸ். இதுதான் வந்து சரியான மெத்தடு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படி வராது. நீங்கள் 2 2 கவுண்டாக போட்டாலும் ஓகே தான், ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 1 1 போட்டாலும் 30 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் ஒரு 2 கவுண்ட் கூட்டிக்கோங்க. ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் 2 கவுண்ட் கூட்டிக்கோங்க. அப்படியே கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி மறுபடியும் அந்த 100 கவுண்ட்ஸ் வந்து நிற்கணும். ஓகேவா? அப்போ தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். 100 ஒர்க் அவுட் பண்ணுறது முக்கியம் இல்லை, 2 ஒர்க் அவுட்டே கிளியராக தொடர்ச்சியாக பண்ணணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லி பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா கோர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகாதவங்களுக்கு டெய்லி பண்ணுறது தப்பே இல்லை. ஓகேவா? கோர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சி, ஆல்ரெடி கொஞ்சம் அப்டமன் லைட்டாக தெரியுது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தென் வேறு என்ன, இந்த ஜிம்முக்கு போகாத டைமில் இதை பண்ணுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபேட் ஐட்டம் நிறைய சாப்பிடாதீங்க, லைட்டாக சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, தென் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த கொரோனா டைமில் ஜிம் போக முடியல, ஓகே, ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளால் ரன்னிங் போக முடியும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கண்டினியூஸாக ரன்னிங் போயிட்டு இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, சிலர் வந்து கேட்பாங்க இந்த ஒர்க் அவுட் நாங்கள் ஃபாலோ பண்ணால் எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ரன்னிங் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் டயட்டுன்னு சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ரைஸ் எப்பவும் போல் நீங்கள் எடுக்கிறதுல பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் ஐட்டம், சுகர் ஐட்டம் இது அவ்வளோத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் எக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு, கார்போ ஐட்டம் அதாவது இந்த ரைஸு, டிஃபனில் இட்லி அது இது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, சப்பாத்தி, ட்ரை ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது கலோரி ஃபுட்டு நிறைய இருக்கிறத கம்மி பண்ணிட்டு, லோ கலோரி ஃபுட்டு எடுத்துகிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ரன்னிங் போயிட்டு, இந்த 2 ஒர்க் அவுட்டையே நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எண்ணி 45 டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நல்ல பெரும் தொப்பை வச்சுருக்கவங்களுக்கு
சீக்கிரமாக குறைஞ்சி வயிறு வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கோர் ஸ்ட்ரென்த்தாக ஆக அந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு சூப்பராக, அதாவது கோர் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நல்லா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல உள்ள ஃபேட் அவ்வளவுமே ஃபாஸ்ட்டாக கரைஞ்சி ஓடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ரு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.